எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். அது என்னதுன்னா, ஃப்ரேமிங் குவெஸ்டன்ஸ். அதாவது எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க, டேய் கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது தான்டா ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்கல்ல. ஆனால் கேள்வி கேட்கறதே, கேள்வி கேட்கறதுலையே ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சு கேட்டால் தான் அது சரியான கேள்வி இல்லை. கண்டிப்பாக அந்த கேள்விகளுக்கு இங்கிலீஷ் கிராமரில் இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்றத நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். ஓகே, என்னென்னலாம் வா கேள்விகள் உங்களுக்கு தமிழில் தெரியும், ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, எப்பொழுது, இந்த மாதிரிலாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தமிழில். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு அதோட நிகரான வார்த்தைகள் சிலதெல்லாம் இதில் நிறையவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் அதை வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கற்றுப்போம் இப்போ. ஓகே, யார், யாருக்கு என்ன இங்கிலீஷில் ஹூ, யாருன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்னா நம்ம அந்த ஹூ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம வந்து கேட்கலாம், யார் அப்படின்ற கேள்வியை. யார் அது அப்படின்னா பார்த்தீங்களா, இங்கே ஹூ இஸ் தட் அப்படின்னு க்வெஸ்சன் வருது. அதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கலாம், தட் இஸ் நந்தனா அப்படி வந்து அதுக்கு ஆன்சர் இருக்கலாம். ஸோ இந்த க்வெஸ்சன் ஹூ, ஹூ வந்து எதுக்கு, யார் அதுக்கு. அடுத்தது வந்து என்னது, எங்கே, எங்கேன்னா என்னது இங்கிலீஷில், வேர், வேர் டு யூ லிவ் அப்படின்னா எதுரா, எது உன்னோட ஊர், எது, எங்க நீ எந்த ஊர்ல இருக்கப்ப, அது கேட்கறதுக்கு வேர் டு யூ லிவ் அப்படின்னு கேட்கலாம் இங்கிலீஷில். அதுக்கு ஆன்சர் வந்து ஐ லிவ் இன் கோயம்புத்தூர் அப்படின்லாம் ஆன்சர் வந்து சொல்லலாம். ஸோ எங்கே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வேர் இல்லை வேர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இது பார்த்துருக்கோம், யூ வேர் பிளேயிங் பார்த்துருக்கோமா, தே வேர் பிளேயிங், வி வேர் பிளேயிங், அந்த வேரும் இதே சவுண்டு தான், ஆனால் ஸ்பெல்லிங் வேறு. அதனால தான் சொல்கிறாங்க இங்கிலீஷ் இஸ் அ ஃபன்னி லாங்குவேஜ்னு சொல்லி, ரைட். ஸோ நம்ம நல்லா ஊர், நல்லா கூர்ந்தே கவனிக்கலாம், கொஞ்சம் சவுண்டு அதே மாதிரி இருக்கலாம், ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் ஸ்பெல்லிங் பாருங்கள், இது WHERE. நம்ம முன்னாடி அந்த வேர்பில் படித்தது என்னது, WERE, இது WHERE. இது வந்து எங்கே அப்படின்ற கேள்விக்கு, வேர் டு யூ லிவ் அப்படி கேட்கலாம், ரைட். நெக்ஸ்ட்டு என்ன, என்ன அது என்ன, இது என்ன, என்னங்கிறது ரொம்ப நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துகிற வார்த்தை இல்லை. அதுக்கு இங்கிலீஷில் என்னது, வாட், வாட், வாட் டு யூ டூ, நீ என்ன பண்ணுற, ஐ ஆம் அன் இன்ஜினியர், ரைட். இந்த மாதிரிலாம் பதில் சொல்லலாம் பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த டேபிள்லாம் ஃபுல்லாக குறிச்சிட்டு வாங்க, ரைட். ஹூ, யார், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இதெல்லாம் எழுதிக்கிட்டே வரணும். வேர், எங்கே, வேர் டு யூ லிவ், ஐ லிவ் இன் கோயம்புத்தூர் இல்லை. வாட், வாட் வந்து எதுக்கு, என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு, வாட் டு யூ டூ, ரைட். வாட் இஸ் த டைம், வாட் இஸ், வாட் இஸ் த நெக்ஸ்ட் பீரியட், ஓகேவா, இதெல்லாம் வந்து வாட். வென், வென் வந்து எப்பொழுது, வென் இஸ் த லஞ்ச் பிரேக், வென் இஸ் த ஸ்கூல் லீவ், ஏன்னா க்ளோசிங். வென் வந்து என்னது, எப்பொழுது. வென் டு யூ கோ டு ஒர்க், எப்போ வேலைக்கு போகிறேன், ஐ கோ அட் 7 o'clock, இந்த மாதிரிலாம் சொல்லலாம் பார்த்தீங்களா. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் விச், விச்சும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த, டே உனக்கு எந்த சாக்லேட்ரா வேணும், அந்த மாதிரி தான் கேட்கணும்னா, விச் ஒன் டு யூ ப்ரிஃபர், விச் சாக்லேட் டு யூ வாண்ட், இந்த மாதிரிலாம் கேட்கலாம் நம்ம. பார்த்தீங்களா இந்த புது வார்த்தை, இது என்ன ப்ரிஃபர்னா என்னது, ப்ரிஃபர், கவனிச்சிங்களா, இந்த ப்ரிஃபர்ன்ற வார்த்தையை PREFER எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இது வேணுமா உனக்கு, அது வேணுமா, அது வந்து சாய்ஸ் இல்லை, அந்த சாய்ஸுக்கு பேர் ப்ரிஃபரன்ஸ், எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுக்கு பேர் ப்ரிஃபரன்ஸ், அதனால தான் இந்த இடத்துல ப்ரிஃபர் அப்படின்னு கேட்கும். விச் ஒன் டு யூ ப்ரிஃபர், உனக்கு எது பிடிக்கும், அதுதான் வந்து ப்ரிஃபர், ரைட். நல்லா நோட் பண்ணிக்கணும்.
ஓகே, அடுத்த க்வெஸ்சன், ஹூஸ், ஹூஸ் யாருடைய, ஹூஸ் நோட் புக் இஸ் திஸ், இது பார்த்தீங்களா, ஹூஸ் இஸ் திஸ் புக், ஹூஸ் இஸ் திஸ் புக் அப்படின்னு கேட்டா என்னது, இட் இஸ் ஆனந்த் அப்படின்னு சொல்லலாம். ஹூஸ் யாருடைய, ஹூஸ் இஸ் திஸ் புக், நோட் பண்ணிட்டீங்களா அதெல்லாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹூம், WHOM, ஹூம். இந்த ஹூமுக்கும் இந்த ஹூக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஹூனா யார், யார் வருவாங்க, யார் நெக்ஸ்ட் பீரியட் வருவாங்க, ஹூ வில் கம் டு த கிளாஸ் நெக்ஸ்ட் ஆர், ஹூ வில் பிகம் த பிரசிடென்ட், இந்த மாதிரிலாம் கேட்கறது வந்து ஹூ. யாரை, யாரை, யாரை பிரின்சிபல் கூப்பிட்டாங்க, யாரை ஹெச்எம் கூப்பிட்டாங்க, யாரை வீரத் கோலி செலக்ட் பண்ணுவார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹூம். ஹூமுக்கும் ஹூக்கும் இதுதான் வித்தியாசம். ஹூம்னா யாரை, இது வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது யாருக்கோ, ஆனால்தான் பர்சன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கு. யாரோ ஒரு பர்சனுக்கு இந்த விஷயம் நடக்க போகுது, ஸோ அதனால தான் இந்த இடத்துல பர்சன் ஆப்ஜெக்ட்னு போட்டிருக்கு. யாரை, ஹூம் டிட் யூ மீட், யாரப்பா நீ பார்த்த, யாரை போய் சந்திச்ச, ஐ மெட் த மேனேஜர், நான் வந்து மேனேஜரை பார்த்தேன் அப்படிங்கிறத அந்த எக்ஸாம்பிள் சொன்னது, புரிஞ்சுதுங்களா. யாரை, யாரை கூப்பிட்டார்கள், ஹூம் டிட் த பிரின்சிபல் கால் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லணும். ஓகே, இது யாரை. அடுத்தது ஏன், ஏன் என்ற கேள்வி ரொம்ப முக்கியம் இல்லையா, வை, இது ஏன் அப்படி நடக்குது, இது ஏன் அப்படி இருக்கு, அப்படி இருந்தால் தான் நமக்குள்ள இருக்கிற சயின்டிஃபிக் திங்கிங் நல்லா வெளியே வரும் இல்லை. ஸோ ஏன், ஏனுக்கு என்ன இங்கிலீஷில், வை, வைக்கு என்ன வருது, ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, வை டு யூ ஸ்லீப் ஏர்லி, ஏண்டா சீக்கிரம் தூங்குற, அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்லலாம், பிகாஸ் ஐ பிளான் டு கெட் அப் ஏர்லி, ஏன்னா நான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்காக சீக்கிரம் தூங்குறேன் அப்படின்னு, ரைட். ஸோ வை, வைனா ஏன். நெக்ஸ்ட் ஹவு, ஹவு வந்து எப்படி, அதுவும் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இல்லை. ஹவு டு யூ கோ, ஐ கோ பை பஸ். ஹவு டு யூ கோ டு ஸ்கூல், ஐ கோ பை பஸ், ரைட். அதான் இங்கே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்களா அந்த டேபிளில், ஹவு டு யூ கோ, ஐ கோ பை பஸ், ஐ கோ பை வாக். யாராச்சும் ஹெலிகாப்டரில் வரீங்களா ஸ்கூலுக்கு, அப்படின்னா என்ன சொல்லணும், ஐ கோ பை ஹெலிகாப்டர் அப்படி சொல்லணும், ரைட். ஸோ என்னென்னலாம் க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம், ஹூ, ஹூனா என்னது தமிழில், யார், என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா, ஹூ, யார், வேர், எங்கே, வாட், என்ன, வென், எப்பொழுது, விச், எந்த, ஹூஸ், யாருடைய, ஹூம், யாரை, வை, ஏன், ஹவ், எப்படி, ரைட்டா. திருப்பி சொல்லுங்க, ஹூ, வேர், வாட், வென், விச், ஹூஸ், ஹூம், வை, ஹவ். ஓகே, இதெல்லாம் தான் கீ க்வெஸ்டன் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். இதில் நல்லா நோட் பண்ணணும், இந்த வை அண்ட் ஹவ் இருக்கு இல்லையா, இதுக்குரிய அந்த வை அண்ட் ஹவ் வச்சிருக்கிற க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு ஒன்றத்தை விவரித்து சொல்ல சொல்லுது நம்மகிட்ட. ஸோ இது பேர் வந்து டிஸ்கிரிப்டிவ் க்வெஸ்சன்ஸ். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வை அண்ட் ஹவ், வை அண்ட் ஹவ் கேட்கும் பொழுது நம்ம ஒரு விவரமான ஒரு பதிலை எதிர்பார்க்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் டிஸ்கிரிப்டிவ் க்வெஸ்சன்ஸ் அதுக்கு பேர், ஏன்னா டிஸ்கிரைப் பண்ணு, வை, ஏன் அது அப்படி இருக்கு, எப்படி நடந்தது, ஹவு அப்படின்றதுக்கெலாம் என்னது டிஸ்கிரிப்டிவ் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பேர், ரைட். ஸோ நம்ம இப்போ ஒரு சின்ன ரெண்டு மூணு எக்ஸசைஸ் பண்ணி எப்படி கரெக்டாக இந்த க்வெஸ்சனை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கலாம். நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா, க்வெஸ்சன் வேர்ட்ஸ், ஹூ, வேர், வாட், வென், விச், ஹூஸ், ஹூம், வை, ஹவு, இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு இப்போ கற்றுக்கலாம் டீட்டெயில்டாக. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன், ராமு இஸ் மேக்கிங் அ ராக்கெட் வித் திஸ் ஷீட் ஆஃப் பேப்பர். ராமு இஸ் மேக்கிங் அ ராக்கெட் வித் திஸ் ஷீட் ஆஃப் பேப்பர்.
இப்போ ராக்கெட் தான் ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா க்வெஸ்சன் எப்படி இருக்கணும்? அதுக்கு ராமு என்னப்பா பண்ணுறான் அந்த ஷீட் ஆஃப் பேப்பரை வச்சு, இல்லையா? இப்படி தான் இருக்கணும் க்வெஸ்சன். ராமு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது க்வெஸ்சனாக இருக்கணும். என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன? உங்கள் டேபிளை பாருங்கள், டேபிள் எழுதிட்டீங்களா எல்லோரும்? அந்த டேபிளை பாருங்கள், என்ன என்னன்னா வாட். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து வாட் வச்சு கேட்கணும், கரெக்டு தானே? ராமு இஸ் மேக்கிங் அ ராக்கெட் வித் த ஷீட் ஆஃப் பேப்பர். இந்த ராக்கெட் தான் பதில்னா என்ன? ராமு என்ன பண்ணுறான் அந்த ஷீட் ஆஃப் பேப்பர் வச்சு அப்படிங்கிறதான் அதோட கேள்வியாக இருக்க முடியும், கரெக்டா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த இந்த சென்டென்ஸை கேள்வியாக கேட்கணும். அதுக்கு பதிலை ராக்கெட் அப்படின்னா எப்படி அதை கேள்வியாக கேட்கலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அ ராக்கெட் அப்படிங்கிறது தானே பதில். ஸோ ஃபஸ்ட்டு அ ராக்கெட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ராமு இஸ் மேக்கிங் வாட் வித் தி ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படி போடணும். என்னது பாருங்கள், எல்லோரும் கவனிங்க. இப்போ ஸ்டெப் ஒன் எழுதுங்க. ஸ்டெப் ஒன், ராமு இஸ் மேக்கிங் வாட் வித் தி ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படி கேட்கலாமா? கேட்கலாமா? ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டாலும் இது வந்து ஒரு முழுமையான க்வெஸ்சன் இல்லை. ராமு இஸ் மேக்கிங் வாட் வித் தி ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படின்னு கேட்டால் அது கிராமட்டிக்கலி கரெக்ட் க்வெஸ்சன் இல்லை, பட் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்டெப் ஒன் என்ன பண்ணுறோம், ராக்கெட்டுக்கு பதில் வாட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும், இதை எழுதுங்க. ஸ்டெப் ஒன், ராக்கெட் அப்படின்ற இருக்கிற இடத்துல வாட் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, குட். ஸ்டெப் டூ ரொம்ப சிம்பிள், இந்த வாட்டை தூக்கி முன்னாடி போட்டுணும். வாட்டை தூக்கி முன்னாடி போட்டுணும். அப்போ என்ன வரும், வாட் ராமு இஸ் மேக்கிங் வித் தி ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படி கேட்கலாம். வாட் ராமு இஸ் மேக்கிங் வித் தி ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படின்னு கேட்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டெப் டூவோடு நிறுத்திடுறாங்க. பட் இன்னும் க்வெஸ்சன் முழுமை அடையலை, இன்னும் க்வெஸ்சன் முழுமை அடையலை. இதுதான் ஸ்டெப் நம்பர் டூ. ஸ்டெப் நம்பர் டூ நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஸ்டெப் நம்பர் டூ, இந்த வாட்டை தூக்கி முன்னாடி போட்டுணும். வாட்டை தூக்கி முன்னாடி போட்டால் என்ன ஆகும், வாட் முன்னாடி வந்துடும். அப்புறம் என்ன வரும், ராமு இஸ் மேக்கிங் வித் திஸ் ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படின்னு வந்துடும். எழுதிடுறீங்களா? ஓகே, வாட் ராமு இஸ் மேக்கிங் வித் திஸ் ஷீட் ஆஃப் பேப்பர். இப்போ ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் ஒன் பார்த்தாச்சு, டூ பார்த்தாச்சு, இப்போ த்ரீ. ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் த்ரீ என்ன பாருங்க, இந்த ராமு இஸ் மேக்கிங்னு இருக்குல்ல, இந்த ராமுவை இஸ் மேக்கிங்க்கு நடுப்புற கொண்டு போய் போட்டுங்க. நல்லா கவனிங்க, இஸ்ஸுக்கும் மேக்கிங்க்கும் நடுப்பில் ராமுவை போட்டுணும். ஓகே, இதான் ஸ்டெப் த்ரீ. வாட் இஸ் ராமு மேக்கிங் வித் தி ஷீட் ஆஃப் பேப்பர். ஓகே, இதுதான் கிராமட்டிக்கலி கரெக்ட் க்வெஸ்சன். புரிஞ்சுதுங்களா? ஸ்டெப் ஒன். சரி, உங்கள் எல்லாருக்கும் முதல்ல ஒரு கேள்வி. ஓகே, இந்த சென்டென்ஸ் கவனிங்க, ராமு இஸ் மேக்கிங் அ ராக்கெட் வித் தி ஷீட் ஆஃப் பேப்பர். என்ன டென்ஸில் இருக்குது, என்ன காலம் சொல்லுது, இதில் எது வெர்பு இந்த சென்டென்ஸில், இந்த சென்டென்ஸில் எது வெர்பு? ராமு ராக்கெட் செஞ்சிட்ருக்கான், அப்போ செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிறது தானே வெர்பு, அதான வினைச்சொல். ஸோ இதுதான் வெர்பு. இந்த வெர்பு வந்து எந்த காலத்தை குறிக்குது, நிகழ்கால தொடர்ச்செயல், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், டென்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல வந்தாலும், ஒரு வெர்ப் வந்தாலும் என்ன டென்ஸ்னு நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தானே நமக்கு நல்லா பழக்கம் வரும், ரைட்? நல்லா கவனிச்சிங்களா? வெரி குட். ராமு இஸ் மேக்கிங் அ ராக்கெட் வித் தி ஷீட் ஆஃப் பேப்பர். இப்போ ராக்கெட் தான் இதுக்கு விடையினா, இதுக்கு வினா எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கற்றுக்கிட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், ராமு இஸ் மேக்கிங் வாட் அப்படின்னு அந்த இடத்துல போட்டுடணும், வித் தி ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படின்னு எழுதும். ஸ்டெப் டூ என்ன பண்ணும், அந்த வாட்டை தூக்கி முன்னாடி போடணும். என்ன அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன, வாட். அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போட்டோம், செகண்ட் ஸ்டெப்பில் வாட் முன்னாடி போட்டுடணும். அப்போ என்ன வருது செகண்ட் ஸ்டெப்பில், வாட் ராமு இஸ் மேக்கிங் வித் தி ஷீட் ஆஃப் பேப்பர். ஓகே, தேர்ட் ஸ்டெப் என்னது, இஸ் மேக்கிங்ன்ற வெர்ப் இருக்கு இல்லையா, அந்த இஸ் மேக்கிங்ற வேர்பை ரெண்டாக பிரித்து நடுப்புற ராமுவை சேர்த்துடுறோம், ரைட்? ஸோ இஸ் மேக்கிங் நடுப்புற ராமு வந்துடும். ஸோ வாட் இஸ் ராமு மேக்கிங் வித் தி ஷீட் ஆஃப் பேப்பர். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? எல்லாம் கிளியரா?
ஸ்டெப் ஒன், அந்த இங்கிலீஷ் வார்த்தையை வச்சு ரீப்ளேஸ் பண்ணும். ஸ்டெப் டூ, அந்த க்வெஸ்சன் வேர்ட் வாட் அப்படிங்கிறத முன்னாடி கொண்டு வரணும். அப்புறம் பாக்கி சென்டென்ஸ் அப்படியே இருக்கும். ஸ்டெப் த்ரீ, ராமு வந்து இஸ்ஸுக்கும் மேக்கிங்க்கும் நடுப்புற போடணும். புரிஞ்சுதுங்களா? வெரி குட். நெக்ஸ்ட், அடுத்த எக்ஸாம்பிள், தே வேர் மீட்டிங் லாவண்யா அட் தி பார்க். தே, தேனா ப்ரொனவுன், கரெக்ட் தானே? அவர்கள் வேர் மீட்டிங், என்ன காலம் அது? தொடர்ச்செயல் தானே? ஐஎன்ஜி வந்தாலே தொடர்ச்செயல், கண்டினியூஸ் டென்ஸ். ஆனால் என்ன காலம், என்ன டென்ஸ் அது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன்னா தே வேர் மீட்டிங். தே வார் வருமா? தே வேர் வருமா? தே வாஸ் வருமா? தே வேர் தான் வரும், கரெக்டாக தானே? ஞாபகம் இருக்கா? ஐ வாஸ், யூ வேர், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ், தே வேர், வி வேர், இது நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் இது, என்னது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கு. தேவார் மீட்டிங் லாவண்யா அட் த பார்க். விடை இந்த சென்டென்ஸில் லாவண்யா அப்படின்னா ஒரு பர்சன், யார் அந்த பர்சன் அப்படின்னு யார். ஸோ தேவார் மீட்டிங் யார் அட் த பார்க், அவர்கள் யாரை சந்தித்தனர் பார்க்கில் அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்க இங்கே வரும். ஸோ லாவண்யா அப்படிங்கிற அந்த விடையை தான் நம்ம ஒரு வினா வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன வினா? யாருக்கு என்ன இங்கிலீஷில்? அந்த டேபிளில் எழுதினேன் இல்லையா, யாருக்கு என்ன இங்கிலீஷில்? ஹூ, கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஸ்டெப் ஒன், லாவண்யாவுக்கு பதில் ஹூ போடணும் இங்கே. தேவர் மீட்டிங் ஹூ அட் த பார்க். இன்னும் க்வெஸ்டின் முழுமை அடையலை. அடுத்தது என்ன பண்ணணும்? ஹூ, ஹூவை தூக்கி முன்னாடி போடணும், அதான் ஸ்டெப் டூ. ஸ்டெப் டூ எப்படி ஆகும்? ஹூ தேவர் மீட்டிங் அட் தி பார்க், கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் த்ரீ, இந்த தேயை தூக்கி வேர் மீட்டிங்க்கு நடுப்புற போடணும். ஹூ வேர் தே மீட்டிங் அட் தி பார்க். அப்படி ஒரு தோசை மாதிரி அப்படி திருப்பி விடணும், தேயை தூக்கி நடுப்புற போடணும், வேர் அண்ட் மீட்டிங்க்கு நடுப்புற. கவனிச்சிட்டிங்களா எல்லாரும்? புரிஞ்சுதா? ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ, இந்த மூணு ஸ்டெப்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கிராமரில் மிஸ்டேக்கே இல்லாமல் க்வெஸ்சன்ஸ் எழுதலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம டைலாக் ரைட்டிங், எஸ்ஏல, எதில் வேணாலும் இதை நம்ம பர்ஃபெக்டாக எழுத முடியும், நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும், அண்ட் நல்லா இங்கிலீஷ் தெளிவாக பேசவும் முடியும், ரைட்? ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக கேள்வி கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம புத்திசாலின்னு கிளியராக தெரியும். ஓகே, ஸ்டெப் ஒன், அந்த இங்கிலீஷ் கேள்வி வார்த்தை விச் இஸ் ஹூ, லாவண்யான்றது பதில்னா யார் அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்க முடியும் இல்லையா. ஹூ அப்படின்ற வார்த்தையை போடுறோம், அப்புறம் ஹூவை தூக்கி முன்னாடி போடுறோம், அப்புறம் தே தூக்கி வேர் அண்ட் மீட்டிங்க்கு நடுப்புற போடுறோம், ஆன்சர் ரெடி. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இது பாருங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வி கேன் ரெஜிஸ்டர் ஃபார் த டான்ஸ் கிளாஸ் இன் த ஈவினிங். இதுக்கு விடை இன் த ஈவினிங் அப்படின்னா காலத்தை பொறுத்து. அப்ப கேள்வி என்ன அதுக்கு? எப்போ? விடை அதுக்கு இந்த ஈவினிங் அப்படின்னா, இந்த ஈவினிங்னா சாயங்காலத்தில், கரெக்டு தானே? இந்த ஈவினிங் அப்படிங்கிறது தான் அதுக்கு விடை. அப்போ அதோட வினா வினா வார்த்தை என்னவா இருக்கும்? எப்பொழுது அப்படிங்கிறது தானே இருக்கும். வி கேன் ரெஜிஸ்டர், ரெஜிஸ்டர்னா என்னது? பதிவு பண்ணிக்கலாம். எந்த கிளாஸுக்கு? நடன கிளாஸுக்கு பதிவு பண்ணிக்கலாம். வி கேன் ரெஜிஸ்டர் ஃபார் த டான்ஸ் கிளாஸ் இன் தி ஈவினிங். இதுதான் வந்து இதில் இந்த ஈவினிங் அப்படிங்கிறது தான் வந்து விடைச்சொல், ரைட்? அதை நம்ம வந்து அதோட வினாச்சொல் என்னது? எப்பொழுது. ஸோ வி கேன் ரெஜிஸ்டர் ஃபார் த கிளாஸ் வென், எப்பொழுது தானே? வென்னுக்கு என்னது? எப்பொழுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? வி கேன் ரெஜிஸ்டர் ஃபார் த டான்ஸ் கிளாஸ் வென் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். வெரி குட். செகண்ட் ஸ்டெப் என்ன வரும்? அப்போ வென்னை தூக்கி முன்னாடி போடணும், கரெக்டா? ஸோ ஸ்டெப் நம்பர் டூ, வென் முன்னாடி வந்துடுச்சு, வென் வி கேன் ரெஜிஸ்டர் ஃபார் தி டான்ஸ் கிளாஸ், ரைட்? இதுதான் ஸ்டெப் நம்பர் டூ. க்வெஸ்சன் முழுமை அடைஞ்சிருச்சா? இல்லை, ஸ்டெப் நம்பர் த்ரீ இருக்கு. ஸ்டெப் நம்பர் த்ரீல என்ன பண்ணணும்? கேன் ரெஜிஸ்டர், இதில் ரெண்டு வேர்ப் இருக்கு இல்லையா, முடியும், பதிவு செய்ய முடியும், கேன் ரெஜிஸ்டர்
அப்படிங்கிற வேர்புக்கு நடுப்புற தூக்கி வியை போடணும், ப்ரொனவுனை போடணும், சப்ஜெக்டை போடணும், ரைட். ஸ்டெப் நம்பர் 3. ஸோ வென் கேன் வி ரெஜிஸ்டர் ஃபார் தி டான்ஸ் கிளாஸ்? இதுதான் கரெக்டான குவெஸ்டன். ஓகே, புரிஞ்சுதா? ஸ்டெப் 1, அந்த வினாச்சொல்லை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல எப்பொழுதுக்கு வினாச்சொல் என்ன? வென், ரைட். ஸோ வென் போட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். வென்னை தூக்கி முன்னாடி போடணும். ரீப்ளேஸ்னா என்னது? அதுக்கு பதிலாக இதை போடணும். வென்னை தூக்கி இப்போ முன்னாடி போடணும். வென் வீ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் த டான்ஸ் கிளாஸ். இப்படி தான் எல்லோரும் இங்கிலீஷில் எழுதுறாங்க ஒரு வினாவை. இது தப்பு. முக்கியமாக க்வெஸ்டன் ஏன்னா முழுமை அடையலை. ஸ்டெப் நம்பர் 3ல என்ன இருக்குது? இந்த வியை தூக்கி இங்கே நடுப்புற போடணும். அதனால் க்வெஸ்டன் எப்படி மாறும்? கேன் வி ரெஜிஸ்டர். ஸோ வென் கேன் வி ரெஜிஸ்டர் ஃபார் தி டான்ஸ் கிளாஸ்? இப்படியாக க்வெஸ்டன் மாறும். எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? எழுதிக்கோங்க இது எல்லாத்தையும். சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே வரணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல ஒரு ட்விஸ்ட்டு, ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த தொடர்ச்செயல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரைட்டிங், இஸ் வாக்கிங் அப்படின்ற அந்த மாதிரிலாம் ரெண்டு வார்த்தைகளாக இருந்தது இந்த வேர்புக்குள்ள. அதனால நடுப்புற கொண்டு வந்து நம்ம அந்த சப்ஜெக்டை போட்டுடலாம், இல்லை ப்ரொனவுனை போட்டுடலாம், இல்லைங்களா? ஆனால் இதில் பாருங்கள், இதில் ஒரு ட்விஸ்ட்டு, இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கிறனால கூர்ந்து கவனிக்கணும். ஓகே, இந்த சென்டென்ஸை எல்லாரும் எழுதிக்கோங்க. பானு பிரிங்ஸ் கர்ட் ரைஸ் எவ்ரி டே இன் த சம்மர். வெயில் காலத்தில் பானு டெய்லி தயிர் சாதம் தான் கொண்டு வரா, சரியா? இதுதான் வந்து சென்டென்ஸ், புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த சென்டென்ஸோட விடை வந்து என்னன்னா கர்ட் ரைஸ். முதல்ல இதில் வெர்ப் என்ன? பிரிங்ஸ், கொண்டு வரா, டெய்லி கொண்டு வரா, பிரிங்ஸ் எவ்ரி டே. அப்படின்னா எந்த காலத்தில் இருக்குது? இறந்த காலமா? என்ன காலம் இது? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இல்லையா? எல்லாரும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பானு பிரிங்ஸ் கர்ட் ரைஸ் எவ்ரி டே இன் த சம்மர் அப்படிங்கிறது சென்டென்ஸ்ல விடை என்னது? கர்ட் ரைஸ். அப்ப கர்ட் ரைஸுக்கான வினாச்சொல் என்னவா இருக்கும்? என்ன அப்படிங்கறதுதான் வினாச்சொல்லா இருக்கும். பானு என்ன கொண்டு வரா டெய்லி வெயில் காலத்தில் அப்படிங்கிறதான் வினாச்சொல், ரைட்? ஸோ கர்ட் ரைஸ் அப்படிங்கிறது தான் வினாச்சொல் விடை. அதுக்கான வினாச்சொல் என்னது? என்ன அப்படிங்கிறது, ரைட்? ஸோ என்னக்கு இங்கிலீஷில் என்ன? வாட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? பானு பிரிங்ஸ் வாட் எவ்ரி டே இன் த சம்மர். எழுதிக்கோங்க எல்லாரும். பானு பிரிங்ஸ் வாட் எவ்ரி டே இன் சம்மர், ரைட்? இது எல்லாருக்கும் தெரியும், ரைட்? நெக்ஸ்ட் இந்த வாட்டை தூக்கி முன்னாடி போட்டுணும், ரைட்? வாட் பானு பிரிங்ஸ் எவ்ரி டே இன் த சம்மர். இந்த ஸ்டெப் 2 வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? ஸ்டெப் 3 பிரிங்ஸ்ன்னு மட்டும்தான் இருக்கு. அதனால எதுக்கு நடுப்புற கொண்டு போய் பானுவை போடணும்? ஸோ அதனால பிரிங்ஸ் அப்படிங்கிறத ரெண்டா பிரிக்கணும். எப்படி பிரிங்ஸுங்கிறது எப்படி பிடிக்கணும்? டஸ் பிளஸ் பிரிங் அப்படி பிரிக்கணும். ஸோ வாட் பானு டஸ் பிரிங் எவ்ரி டே இந்த சம்மர்னு பிரிச்சுட்டு ஸ்டெப் நம்பர் 4ல பானுவை தூக்கி நடுப்புற போட்டுடணும். வாட் டஸ் பானு பிரிங் எவ்ரி டே இந்த சம்மர். ரொம்ப 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 முக்கியம் இது, ஓகேவா? எல்லாரும் கிளியராக இதை எழுதிக்கோங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கர்ட் ரைஸ்க்கு பதிலாக வாட் போடணும். பானு பிரிங்ஸ் வாட் எவ்ரி டே இன் தி சம்மர். செகண்ட் ஸ்டெப், வாட்டை தூக்கி முன்னாடி போடணும். வாட் பானு பிரிங்ஸ் எவ்ரி டே இன் த சம்மர். அடுத்தது அந்த வெர்பை பாருங்க. வெர்ப் வந்து என்ன மாதிரி இருக்கு? பிரிங்ஸ்ன்ற வெர்பு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் அந்த வெர்பை ரெண்டாக பிரிக்கணும். Does plus bring அப்படின்னு பிரிக்க வேண்டும். பிரிச்சுட்டு அந்த does plus bring நடுப்புற வந்து பானுவை போடணும். So what does பானு bring every day in the summer அப்படின்னு மாறிடும். எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிடுங்க. ஓகே,
சார் இப்போ ஒரு கேள்வி, பிரிங்ஸ்னு வந்தது டஸ் பிரிங்னு மாதிரினேன், உங்களுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஞாபகம் இருக்கா? ஐ பிரிங், யூ பிரிங், ஹி பிரிங்ஸ், ஷி பிரிங்ஸ், இட் பிரிங்ஸ், தே பிரிங், வி பிரிங். இந்த எஸ் வந்து ஹி ஷி இட்டுக்கெல்லாம் போடணும், ஞாபகம் இருக்கா? வெரி குட். இப்போ இந்த வெர்ப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற வெர்பை க்வெஸ்டனுக்கு வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த க்வெஸ்டனில் டஸ் ப்ளஸ் பிரிங்னு பிரித்தோம், ஏன்னா பிரிங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த டேபிளும் இப்போ முக்கியம், இது எழுதிக்கோங்க. ஐ பிரிங், ஐ பிரிங், பிரிங்குங்கிறது எப்படி ஸ்பிளிட் ஆகும்? இப்படி ஸ்பிளிட் ஆகும். ஐ பிரிங்னா டூ ப்ளஸ் பிரிங் ஆகும். யூ பிரிங்னா, யூ பிரிங்னா எப்படி ஆகும்? இந்த பிரிங்குங்கிறது டூ ப்ளஸ் பிரிங். Brings அப்படின்னு வந்ததுன்னா டஸ் ப்ளஸ் பிரிங். இங்கும் பிரிங்ஸ், ஷி பிரிங்ஸ், ஷி டஸ் பிரிங், இட் டஸ் பிரிங், தே டூ பிரிங், ஏன்னா தே பிரிங் தான், வி டூ பிரிங். இந்த டேபிளை எல்லாரும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலலாம் எஸ் வருமோ அந்த இடத்துலலாம் டஸ் ப்ளஸ் பிரிங்காக பிரிக்க வேண்டும். வெறும் பிரிங் தான் வரும்னா டூ ப்ளஸ் பிரிங்கா பிரிக்க வேண்டும். ரைட், நோட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். ஸோ இப்போ இந்த கேள்வி, யூ பிரிங் கர்ட் ரைஸ் எவ்ரிடே இந்த சம்மர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எல்லாருக்கும் தெரியும், யூ பிரிங் வாட் எவ்ரிடே இந்த சம்மர். செகண்ட் ஸ்டெப் என்ன, வாட் முன்னாடி போகும், பார்க்கலாமா? அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப், யூ பிரிங் வாட் எவ்ரிடே இந்த சம்மர். செகண்ட் ஸ்டெப், வாட் முன்னாடி போகும், வாட் யூ பிரிங் எவ்ரிடே இன் த சம்மர். நெக்ஸ்ட் ஸ்டெப், யூ பிரிங், பிரிங் எப்படி புரியணும், டூ ப்ளஸ் பிரிங். பிரிங்ஸ் அப்படின்னு இருந்தால் டஸ் ப்ளஸ் பிரிங், வெறும் பிரிங் தான் இந்த இடத்துல. ஸோ டூ ப்ளஸ் பிரிங், வாட் டு யூ பிரிங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வாட் டூ யூ பிரிங், ஏன்னா யூ தூக்கி நடுப்புற போட்டுருக்கோம், வாட் டு யூ பிரிங் எவ்ரிடே இன் தி சம்மர். எல்லாம் கிளீனாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட், செகண்ட் ஸ்டெப் வாட்டை முன்னாடி போடுறோம், தேர்ட் ஸ்டெப் என்னது, பிரிங்கை டூ ப்ளஸ் பிரிங்காக பிரிக்கிறோம். ஃபோர்த் ஸ்டெப் என்ன, டூ பிரிங்க் நடுப்புற கொண்டு வந்து யூவை போட்டுடுறோம், வாட் டு யூ பிரிங் எவ்ரிடே இன் தி சம்மர். தினேஷ் காட் அ ஹீரோ பென் அஸ் அ கிஃப்ட். அ ஹீரோ பென் தான் விடை, அதுக்கு என்ன வினாவாக இருக்க முடியும், அவனுக்கு ஹீரோ பென் கிஃப்டாக கிடச்சிது. அதோட வினா எப்படி இருக்கும், அவனுக்கு என்னடா கிஃப்டாக கிடச்சிது. ஸோ என்ன, வாட் அப்படிங்கிறது தான் க்வெஸ்டன் வேர்ட். ரைட், தினேஷ் காட் வாட் அஸ் அ கிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வாட் முன்னாடி போகும், வாட் தினேஷ் காட் அஸ் அ கிஃப்ட். இப்போ காட் என்ன டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்னா எப்படி பிரிக்கணும், டிட் ப்ளஸ் கெட், டிட் ப்ளஸ் கெட் இப்படி பிரிக்கணும். காட் வந்து டிட் ப்ளஸ் கெட் மாறும். So what Dinesh did get as a gift? Step 4 என்ன, did get க்கு நடுப்புற தூக்கி தினேஷை போடணும், what did Dinesh get every day in the summer? அப்படினா question formulation. Right? அப்ப past tense க்கு எப்படி வரும் table, talk எப்படி வரும், I talked, you talked, he talked, she talked, it talked, they talked, இப்படிதான் வரும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா. அப்ப ஸ்பிளிட் எப்படி வரும், டிட் பிளஸ் டாக், டிட் பிளஸ் டாக் இப்படி வந்து மாறும். அதனாலதான் இது எப்படி இருக்கு, டிட் பிளஸ் கெட்டா மாறிடுச்சு. தினேஷை தூக்கி நடுப்புற போட்டா டிட் கெட். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். இது பாருங்க, சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் என்ன, ரம்யா வில் மீட் லாவண்யா அட் த வென்யூ. வென்யூனா என்ன, அந்த இடத்தில். ஓகேவா, ரம்யா வில் மீட் லாவண்யா, அந்த குறிப்பிட்ட இடத்தில், அதுதான் வென்யூ. ஓகே, ரம்யா வில் மீட் லாவண்யா, ஸ்டெப் ஒன், லாவண்யா தான் விடை. அப்ப க்வெஸ்டன் என்னவா இருக்கும், யாரு அப்படிங்கறதான க்வெஸ்டனா இருக்கும். யாருக்கு இங்கிலீஷ்ல என்ன வேர்டு, ஹூ. ரம்யா வில் மீட் ஹூ அட் த வென்யூ, ஸ்டெப் ஒன். ஸ்டெப் டூ, ஹூ ரம்யா வில் மீட் அட் த வென்யூ. இதுல வெர்ப் ஏற்கனவே
வில் மீட்டுன்னு இருக்கு. அதனால ரம்யா தூக்கி ஜஸ்ட் நடுப்புற போட்டா போதும். ஸோ ஹூ வில் ரம்யா மீட் அட் தி வென்யூ, இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் தான் வந்து குவெஸ்டின் ஃபார்முலேஷன். கீப் ட்ரைங் டில் யூ சக்சீட். நம்ம திருப்பி திருப்பி பழகினாதான் நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும். தேங்க்யூ.